மாத்திரே நமக. வேதிக் கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். திருவாக்கும் செய் கருமம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. இன்றைய ராசி பலன் December 17, 2020 தமிழ் சார்வரி வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள் வியாழக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் 7:14 வரை, அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். திருதியை திதி 3:19 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. சித்த யோகம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9:00 முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் 12:15 முதல் 1:15 வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் கேது, தனுசில் சூரியன், மகரத்தில் சனி குரு சந்திரன், மீனத்தில் செவ்வாய். மேஷ ராசி நண்பர்களுக்கு, ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு சனியோட சந்திரன் சேர்ந்திருக்காரு, கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளது. இந்த குரு சந்திரன் சேர்க்கை, அதுவும் நீச்ச பங்கமாக இருக்கின்ற குருவோட சந்திரன் சேருகின்ற பொழுது யானை பலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு இருக்கு. இந்த யானை பலத்தினால பல பெரிய சாதனைகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பமான மனநிலை மாறி பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கும் வாய்ப்புகள் இன்று இருக்கு. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்துக்கு குரு சந்திரன் சேர்க்கையும் சனியோட சேர்ந்த பார்வையும் இருக்கின்ற காரணத்தினால, 3 கிரகங்களின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நிவர்த்தியாகி பெரிய ஆற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள தினம், விரயங்கள் குறைய துவங்கும் நாளாகவும் இருக்கும். ரிஷப ராசி நண்பர்களுக்கு, சந்திராஷ்டமம் முடிந்து விட்டதேன்ட்டு சந்தோஷப்படாதீங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால பாக்கியங்கள் நன்றாக இருந்தாலுமே அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், மன உளைச்சல் ஜாஸ்தி இருக்கும், தந்தை வழி சங்கடங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, குழந்தைகளால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இரண்டும் கலந்த நற்பலன்களும் சங்கடமான பலன்களும் இருக்கின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு சந்தோஷமான பலன்களும் ஏற்படும், சங்கடமான மன உளைச்சலும் ஏற்படும். அந்த மன உளைச்சலினால் உங்களுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இந்த ராசியில பிறந்த, ரிஷப ராசியில பிறந்த இளம் பெண்களுக்கு, திருமணமான இளம் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுவதில் இருந்து வந்த தடைகள் விலகி சந்தோஷமான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய தினமாக இருக்கும். அதனால உங்களுக்கு குடும்பத்துல அந்யோன்யமும் மரியாதையும் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு குழப்பம் இருந்தாலும், அலைச்சல் இருந்தாலும், மன உளைச்சல் இருந்தாலும் சந்தோஷம் நிறைந்த நாள். மிதுன ராசி நண்பர்களுக்கு, சந்திராஷ்டம தினமா இருக்கிற காரணத்தினால இது பத்தாதுன்னு அஷ்டம சனி அஷ்டம குரு இப்படி 3 கிரகங்கள் சங்கடங்களை கொடுக்கக்கூடிய 3 முக்கிய கிரகங்கள் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பாக்குறதுனால வார்த்தைகளினால் நட்புகளை இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படும். அதனால ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. பண விவகாரங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு கடன் வாங்குறதோ கொடுக்கறதோ தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணினா இந்த ஜென்மம் முழுவதும் கடன் வாங்குறதுக்கோ கடன் கொடுக்கறதுக்கோ தொடர்ந்து சங்கடங்கள் வந்து கொண்டிருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்று கடன் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது சிறப்பான நன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகளை ஏற்படுத்தாமல் இருப்பதோ, செலவுகள் ஏற்பட்டாலும் அதை தள்ளி வைப்பதற்கு முயற்சிகள் எடுப்பதோ சிறப்பான நன்மையை ஏற்படுத்தும், சங்கடங்கள் வராமல் காப்பாற்றும். அதே சமயம் இந்த நல்லதெல்லாம் நடந்தாலும் இன்று உங்களுக்கு அபரிமிதமான பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை தேடும் தினமாக இருக்கும். அந்த தேடல்ல உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். ஆனாலும் அனுபவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்று இருக்கிற காரணத்தினால
இது இன்னைக்கு ஏற்படுகின்ற அலைச்சல் வீணாகாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். கடகராசி நண்பர்களுக்கு சப்தமஸ்தானத்துல குரு, சனி, சந்திரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள காரணத்தினால, உங்க ராசிக்கு ஏழாம் இடம் வலுவடைந்துள்ள காரணத்தினாலையும், உங்களுடைய வாழ்க்கை துணையின் தரம் உயரக்கூடிய நேரமாக இருக்கு. அவர்களின் கை ஓங்குவதால அவங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர்களின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். உங்க மேல இருக்கிற அந்யோன்யம் அதிகரிப்பதற்கும் இன்று வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை சாதகமா இருக்கு. இந்த ராசியில பிறந்த ஆண்களுக்கு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. பார்ட்னர்ஸ்னால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய பங்கு உயருவதற்கோ பங்கை கொண்டு வந்து தருவதற்கோ நண்பர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ள தினமாக இருக்கு. அதே சமயம் தொழில் ரீதியாக சில முடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த முடைகளுக்கு காரணம் செவ்வாய், பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால அதுவும் அந்த முடைகளுக்கு காரணம் உங்களின் நண்பர்களில் யாராவது ஒருத்தர் தான் காரணமா இருப்பாங்க. அவர்களிடம் மனசு விட்டு பேசி அனாவசிய பிரச்சனைகளை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற சந்திரன் சனி குருவோட சேர்ந்து உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவாரு. குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நாளாக இருக்கும். ஆறாம் இடத்துல இருக்கிற சனி குரு சேர்க்கையினால உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றல் ஏற்படும். புதிய தெம்பும் புதிய உறவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்கும். அதனால நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகள்லாம் சில சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் பெரிதான பாதிப்புகளை ஏற்படுத்தாத வண்ணம் குருவின் ஆற்றல் உங்களுக்கு துணை இருந்து காக்கும். மாத்திருக்காரகன் சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் வகையில இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அபரிமிதமான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்று உள்ள நாளாக இருக்கும். சந்தோஷம் நிறைந்த நாள். கன்னிராசி நண்பர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை சனி குரு மற்றும் சந்திரன். இந்த மூன்று கிரக சேர்க்கையினால் உங்களுடைய இந்த ராசியில பிறந்த வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும், லாபம் ஏற்படும் நாளாக இருக்கும். தொழில் மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளின் செயல்பாடுகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்க குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்யறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. இளம் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் ஒரு சிறு சங்கடம் ஏற்பட்டு நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நல்ல செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. இரண்டாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அந்த குழப்பம் உங்கள் சார்ந்ததாக இருக்கும். உங்கள் சார்ந்த குழப்பத்தினால் வாழ்க்கை துணை உங்களிடம் சற்று கோபப்படுவதற்கோ விசனப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றது உங்களுடைய குடும்பத்தில் வீணான புயலை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும் நாள். துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. இந்த குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ள காரணத்தினால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆக்சுவலா நாலாம் இடத்துக்கு சந்திரன் வந்தா உடம்புல ஒரு சங்கடம் ஏற்படும். தாயாரோட உடம்புல ஆரோக்கியத்துல ஒரு சங்கடம் ஏற்படும். ஆனா இங்க நீச்ச பங்கமாகி குரு இருக்கிறதுனால அந்த குருவோட சேருகின்ற காரணத்தினால சந்திரனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில கிரக நிலவரம் இருக்கு. அதனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நல்ல முன்னேற்றமும் பண வரவும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ள தினம்.
இன்று உங்களுடைய தொழில் நிமித்தமாக வளர்ச்சியை சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு அது சம்பந்தமாக அலைச்சல் ஜாஸ்தியாகும். பலரை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு சில அப்பாயின்மெண்ட்ஸை கேன்சல் பண்ணக்கூடிய வகையிலையும் இருக்கு. அதனால உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறத ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக்கிறது இன்னைக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய தொழில் விருத்திக்காக அலைச்சல் ஏற்படுத்தும் நாள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மனசுல ஏகப்பட்ட சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில இன்று குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும், நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல புதிய உறுப்பினர் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் ஏற்படுகின்றது. அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்ல செய்தியாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய மூன்றாம் இடத்திலிருந்து சந்திரன் குரு சேர்க்கை ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு இன்று வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழி பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தால் அதை சாதகமாக முடித்துக் கொள்வதற்கு உங்களுடைய குடும்ப பெரியவர்களின் சமயோஜித புத்தியினால் சாதகமான பலன்கள் ஏற்படும் தினமாக இருக்கும். இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்பட்டு தொழில் மேன்மை ஏற்பட்டு சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு சனியோடு சந்திரன் சேர்ந்திருக்காரு. இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். காரணம் என்னன்னா உங்க ராசியில இருக்கிற சூரியனுக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ள காரணத்தினால ஒரு பெரிய யானை பலம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உறவினர்கள் தந்தை வழி உறவினர்கள் சாதகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால மற்ற குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனக்கவலையை அதிகப்படுத்தும். குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனதில் ரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். அவங்களை கொஞ்சம் ட்ராக் பண்றது சிறப்பான பலன்களை தரும். அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனக்குமரலை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களை ஒரு நிலையில ஒரு கண்ட்ரோல்டா ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணணும். அதனால அவங்க கிட்ட ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாவோ இல்ல ரொம்ப அதிகாரத்தையோ செயல்படுத்திடாதீங்க. மனசுல சங்கடத்தையும் தீராத வடுவையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில அவங்க செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பண வரவு ஏற்பட்டு சந்தோஷம் அடையும் நாளாக இருக்கும். தொழில் மேன்மை ஏற்படும் நாள். மகர ராசி நண்பர்களுக்கு ராசியில குரு சந்திரன் சேர்க்கை சனியும் கூட சேர்ந்திருக்காரு. இந்த மூன்று கிரக சேர்க்கையினால் உங்களை சுற்றிய இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கஜகேசரி யோகம் ராசியில ஏற்பட்டிருக்கிறதுனால திடீர் லாபமும் திடீர் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. இந்த சந்தோஷமான நிலைமையில நீங்க செலவு பண்றது அவ்வளவு சாத்தியம் கிடையாது. ஆனாலும் வேற வழி கிடையாது, செலவு பண்ணித்தான் ஆகணும். அதனால செலவை கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்று உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்படுத்தி உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். கும்ப ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சனி சந்திரன் சேர்க்கை விரயஸ்தானத்தில் ஏற்பட்டிருக்கு. குடும்பஸ்தான இரண்டாம் வீட்டு அதிபதி குருவும் அங்க இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களை நினைத்து கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. லாபஸ்தானத்துல சூரியன் ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் அதை மறக்கடிக்கும் விதமாக சில சங்கடங்கள் மனதில் ரணமாக இருந்து கொண்டிருக்கும். அந்த ரணம் போவதற்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. இரண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால அனாவசிய வார்த்தை பிரயோகங்கள் ஏற்பட்டு மனக்குமரலை அதிகரிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்.
குழந்தைகளின் செயல்பாடுகள் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும், அதனால உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் பர்சனல் விஷயங்கள் மனதில் குமுறலை ஏற்படுத்தி எண்ண விரயங்களை ஏற்படுத்தும் தினமாக இருக்கும். மீன ராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் குரு சேர்க்கை, ராசிநாதன் குரு நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆற்றலில் அபரிமிதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கு இன்று வாய்ப்புகள் இருக்கு. நல்ல முன்னேற்றமான அனுபவங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவது உள்ளிட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் இன்று வந்து உங்களை சந்தோஷம் அடைய வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் ராசியில இருக்கிற செவ்வாய் சனி பார்வையில இருக்கிறதுனால உடம்புல ஒரு விதமான படபடப்பை ஏற்படுத்துறாரு. அந்த படபடப்பு உங்களுடைய நரம்புக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், நரம்பு தளர்ச்சியை உண்டாக்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால தகுந்த மருத்துவம் பார்ப்பது சங்கடத்தை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இன்று உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ